ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் பொதுவாக ஏதாவது ஒரு தெய்வ சன்னிதானத்துக்கு போகும் பொழுது அதாவது தேங்காய் பல அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த தேங்காய் கெட்டு போயிருந்ததுனாலோ சரி வர உடையாமல் இருந்தது அப்படின்னாலோ நமக்கு ஏதாவது தீங்கு வருமா அப்படிங்கிற கேள்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போய் நீங்கள் தேங்காய் பல அர்ஜனை தட்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணினாலும் அது அதாவது நிறைய நேரங்களில் நன்மையானதாகத்தான் இருக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து தேங்காய் வந்து கெட்டு போன தேங்காயாக இருந்ததுன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து ஏதோ தடை நீங்கள் எந்த காரியத்திற்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு சிறு தடை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு மறைமுகமாக உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சில சகுனங்கள் பிரசன்னம் பார்க்காமலேயே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த சிறு தேங்காய்க்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க அதே சமயம் இந்த மாதிரி தேங்காய் கெட்டு போயிருந்தது அப்படின்னா நாம் அப்படியே வராமல் மறுபடியும் ஒரு மாற்று தட்டு வாங்கி அதே இடத்துல அதாவது அந்த நாளிலேயே நீங்கள் வந்து பூஜை செஞ்சு அர்ஜுனை செஞ்சு சாமியை வேண்டிக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரி வேண்டிக்கலாம் அப்படின்னா சாமி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு பாதுகாத்து உலகத்திலேயே மிகவும் உயர்வான உயர்வான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடவுளாகிய நீங்கள் தான் என்னை வந்து சரியான வகையில் வாழ்க்கையில் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடு பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த தடைகளை உடை தெரிந்து தடைகளை தகர்த்தெறிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்புகளை எல்லாம் வல்ல எம் பெருவான் உங்களுக்கு அருள்வார் அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக நம்பலாம் நெஞ்சுக்கு